சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விடுதியில் பயிற்சி மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் மருத்துவமனை விடுதியில் தங்கியிருந்த அவர் திடீரென விடுதியின் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பனிச்சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக கண்ணன் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவமனையில் அதிக அளவில் நோயாளிகள் இருப்பதால் பனிச்சுமை அதிகம் உள்ளதென கண்ணன் தெரிவித்ததாக அவர்களது உறவினர்கள் கூறுகின்றனர். கண்ணனின் உறவினர் முத்துகிருஷ்ணனின் தொலைபேசி உரையாடல்களை தற்போது கேட்கலாம். வந்து நைட் 1:30 இருக்கு டியூட்டில இருந்திருக்காரு. டியூட்டில இருந்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி இன்னொரு அவங்க டியூட்டி மாறும் போது டியூட்டி டாக்டர் ஏதோ ஃபைல்ஸ் கேட்டிருக்காங்க, போட்டோஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்காரு. அது வரையும் அவர் ஆக்டிவா இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கும் நைட் 10 o'clock 11 o'clock பேசியிருக்காரு. பேசும்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 2 hours தான் தூங்குறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரௌண்ட் 4:30 வந்து மேலிருந்து விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு பிரதரோட நம்பருக்கு வந்து அவரோட கூட இருக்கிற இன்னொரு பையன் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் எடுத்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, கீழே விழுந்துட்டாரு, கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்கேன். அப்புறம் நாங்கள் இங்கே ஒரு 7:30 8 வந்து பார்த்தா அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சூசைடுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் சூசைடான்னு கேட்டால் யாருமே பார்க்கல, மேலேருந்து பார்க்கல அப்படின்றாங்க. பட் அந்த டியூட்டி வந்து ஸ்டான்லி கொரோனா காலத்தில் தான் டியூட்டி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல ஹாஸ்டல் இருக்கு, அவங்களோட ஹாஸ்டல்ல பிஜி பண்ணிட்டு இருந்தாரு அவர், எம்எஸ் ஆர்த்தோ. கூப்பிட்டு பேச எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே உள்ள போய் பேசணும், அவங்க எல்லாருமே இதான் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல சார், நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். பட் எங்க சைட்ல தான் விசாரிச்சாங்க, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கானே எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அவன் கேட்டா சூசைடுன்றாங்க, சூசைடுனா மேலேருந்து விழுந்து யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கலன்றாங்க. பட் கீழே விழுந்துக்கிட்டான், கால்கெல்லாம் அடிபட்டு. பட் அவனை பார்த்தா அவன் உடம்புல அடிபட்ட மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லை, பாடியில் தூங்க முடியல, 2 நாள் தூங்குறான், பட் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா